சிலம்பம் நெடுங்கம்பு முறையில் வீச்சு முறை பாடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 11 பயிற்சி முறையில் பார்த்துருக்குறோம். இப்போது 12வது பயிற்சியாக அரை வீச்சு அப்படி சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இது வரைக்கும் பார்த்தது நம்ம அனைத்துமே முழு வீச்சியாக பார்த்தோம். ஒரு சுற்று அல்ல இரண்டு சுற்று மூன்று சுற்றாக பார்த்தோம். இப்போ அரை வீச்சு, அதாவது அது பாதியாக ஒரு வீச்சு என்றால் அதில் பாதி அளவு மட்டும் செய்யக்கூடிய ஒரு முறை. நல்ல ஒரு வீரியமான முறை. எதிராளியோட செய்யும்போது உடலை கிழித்து கொண்டு போக முடிய அளவுக்கு செய்ய முடியும் இந்த பயிற்சியை. இந்த பயிற்சியில் என்னென்ன அரை வீச்சுகள் உள்ளது அப்படின்ற முறையை நம்ம பார்க்கலாம். பயிற்சி இதான். 1 கீழ்பாக்கம், 2 மறுபடியும் செய்கிற பாருங்க. 1 இந்த தோல் அனுப்பில் வைக்கணும், அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த போய் அமர்ந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம கம்பு எடுக்கும்போது முழு தரத்தோடு நம்ம வீச்சியாக வீசணும். 1, 2, 3, 4, 5, 6 இது நம்ம அரை வீச்சியை நம்மளோட உள்ளாற்றல் முழு ஆற்றலும் நம்ம வெளிப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு முறை. இதில் கீழ் வீச்சியை பார்த்தோம், கீழ் அரை வீச்சின்னு பேர். இப்போ மேல் அரை வீச்சியை செய்யலாம். மேல் பகுதியிலேருந்து வரணும். 1 இது திசையில், 2 இதுக்கு பேர் பூணூல் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பகுதியில் பூணூல் அரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வீச்சை மெதுவாக செய்துட்டு பயிற்சி தொடர்ந்து செய்ய செய்ய வேகத்தை அதிகரிக்கணும். இந்த மாதிரி வீச்சு செய்யணும். இதுக்கு பேர் அரை வீச்சு அப்படின்னு பேர். சில பகுதியில் அறுப்பு அப்படின்ற முறையை கூட இதை பயன்படுத்தி சொல்வது உண்டு. இது அரை வீச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லி பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு முறை. இந்த பயிற்சி முறையை பாருங்கள், மறுபடி செய்து காட்டுறேன். இது மாதிரி பயிற்சியை செய்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக சிறந்த ஒரு பயிற்சி முறை. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அடுத்து ஒரு காணொலி நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.